ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்க மத்தியில நான் கொடுக்க போகிற செய்தி என்பது ஒரு வித்தியாசமான செய்தி. நிறைய பேருக்கு ஆண்டவர்கிட்ட நம்ம எதுக்காக துதிக்கிறோன்ற தெரிய மாட்டேங்குது. எதுக்காக ஜெபிக்கிறோம்னு தெரியும், எதுக்காக துதிக்கிறோம், துதிக்கும் போது என்ன நடக்கிறது, நம்ம எதுக்காக இன்னைக்கு இவ்வளவு பாடல்களை எல்லாம் பாடி இவ்வளவு நேரம் எக்காலங்களை ஊதினோம், அதுல என்ன அர்த்தம் இருக்குது, இதுல என்ன மகிமை இருக்கிறது, என்ன நடக்கும், என்ன மாற்றங்கள் வருகிறது. எபிரேய பதத்துல துதியுங்கள் என்று சொல்லுகிற அந்த பதத்திற்கு பல அர்த்தங்கள் இருக்குது. எல்லாரும் ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். உதாரணமா நம்ம சங்கீத புஸ்தகத்துல நம்ம வாசிக்கிறோம், கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பல நேரத்தில் இந்த துதியுங்கள் என்று சொல்லப்படுகிற இந்த வார்த்தைகளுக்கு அர்த்தம் என்னவென்றே என்று தெரியவில்லை. துதி என்று சொல்லும்போது ஹலால் என்கிற ஒரு துதி இருக்கிறது. ஹலால்னா என்ன தெரியுமா அர்த்தம், ஆண்டவரை குறித்து கொஞ்சம் அப்படியே பெருமையாக பாடுறது, ஆண்டவரை குறித்து கொஞ்சம் சந்தோஷமாக பாடுறது, அவரை குறித்து மகிமையாக பாடுறது ஹலால். அப்படின்னு என்ன தெரியுமா அர்த்தம், உமக்கொப்பானவர் யார் அப்படின்னு பாடுறோம்ல, சொல்லுங்க ஆமென். ஸ்கேல் கொடுப்பா, உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார். இது ஒரு துதிதான். இது என்ன சொல்ற, எல்லா தேவர்களை விட நீர்தான் பெரியவர், சொல்லுங்க ஆமென். ஏன்னா சங்கீதம் 50:23 நம்ம வாசிக்கிறோம்ல, சங்கீதம் 50:23 வாசிக்கும் போது, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். கையை உயர்த்தி அழுவையா சொல்லுங்களேன், சத்தமா ஆமேன் சொல்லுங்களேன். பேப்பர் பேனா இருந்துச்சுன்னா நான் சொல்ற சில வசனங்களை நீங்க எழுதி வைத்துக்கொள்ளலாம். இது ஹலால், சரிங்களா. அப்புறம் சந்தோஷமா பாடுற பாட்டு அப்படின்னு சொல்லி இருக்குது. சந்தோஷம்னா அப்படி குதிச்சு பாடுறது, அலாஸ் அலாஸ் அப்படின்னு சொன்னா சந்தோஷமா குதிச்சு பாடுறது. சங்கீதம் 149:5, சங்கீதம் 149:5, சங்கீதம் 96:11 என்ன சொல்லுதுங்க, பரிசுத்தவான்கள் மகிமையோட களி கூர்ந்து, மகிமையோட களி கூர்ந்து படுக்கைகளின் மேல் கெம்பீரிப்பார்கள். படுக்கையின் மேல படுத்துக்கிட்டு இல்ல, படுக்கையை விட்டு துள்ளி குதிப்பாங்க. கையை உயர்த்தி அழுவியா சொல்லுங்களேன், சத்தமா ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். பரிசுத்தவான்கள் தங்கள் மகிமையோட களி கூர்ந்து, அந்த களி கூர்ந்துன்னு இருக்குது இல்லைங்க, அந்த களி கூர்ந்துன்றது எப்படி தெரியுமா, அப்படி குதிச்சு ஆண்டவரை மகிமைப்படுத்துறது, சொல்லுங்க அல்லேலூயா. அடுத்தது பசாஸ்னு இருக்குது, பசாஸ். எல்லாரும் சொல்லுங்க பசாஸ். இந்த பசாஸ்னா என்ன அர்த்தம்னு சொல்லி சொன்னா, கால் வந்து அப்படியே உடையிற மாதிரி குதிக்கிறது, நடனம் பண்றது, கால் வலிக்கிற அளவுக்கு தாவீது நடனம் ஆடினான்னு போட்டிருக்குது இல்ல. ஆனா தாவீது எப்படி நடனம் ஆடினா, 1 Samuel 15:29 வாசிக்கும் போது, 1 Samuel 15:29 இன்னொரு வசனம், 2 Samuel 6:16 ரெண்டு வசனங்களும் இப்படியாக சொல்கிறது, வாசிங்க. கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி தாவீதின் நகரம் மட்டும் வந்த போது, சவுலின் குமாரத்தியாகிய மீகால் பலகனி வழியாய் பார்த்து தாவீது ராஜா ஆண்டவரை பார்க்கும் போது வேதனையா இருக்கிறது. ஏன் என்னால் அப்படி செய்ய முடியலையே, மத்தவங்க செய்யறாங்களே, நம்ம ஏன் இப்படி ஆடி பாடி ஆண்டவருக்குள்ள கழி கூடுறோம்னா, என் பாவத்தை எல்லாம் இயேசு மன்னித்தார், என் நோய்களை குணமாக்கினார், எனக்காக இவ்வளவு பெரிய ரட்சிப்பு, கையை வைத்து அல்லையா சொல்றீங்களா. பல பல விதமா ஆண்டவரை துதிக்கல. நான் இஸ்ரவேல் தேசத்துக்கு போற வரைக்கும் நான் எப்படி தெரியுமா நின்று பாடிட்டு இருந்தேன், அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் மேக்சிமம் கை தட்டினா பெருசுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இஸ்ரேவேலுக்கு போறேன், அந்த ஒரிஜினல் இஸ்ரேல் யூதர்கள்ல அவங்க எல்லாம் வந்து அங்க வந்த உடனே பாட்டு ஆரம்பிக்கிறாங்க, Heaven is shalom alekem, heaven is shalom alekem, heaven is shalom, shalom, shalom alekem. இப்படி பார்த்தீங்கன்னா எல்லாரும் பண்ண ஒன்று ட்ரெஸ்ஸை போட்டுட்டு
அப்படி கை தட்டி டம்ப்ர நடிச்சிட்டு அப்படியே சுத்தி சுத்தி டான்ஸ் ஆடுறாங்கல அப்படின்றாங்க. நான் இல்லை, நம்ம இந்தியன், நான் அசைக்கப்படுவதில்லை. அந்த இடத்துல டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கும்போது நான் அப்படியே என்னமோ இவங்கெல்லாம் பரிசுத்த குலைச்சல், இவங்கெல்லாம் நரகத்துக்கு போவாங்கன்னும் போது பக்கத்தில் இருக்கிற ஒரு பெரிய பாஸ்டர் என் கையை பிடிச்சார். ஏன் இப்படி நிற்கிற, ஆண்டவரை முழு மனதோடு முழு பலத்தோடு நீ ஆராதிக்கணும்னு சொல்லி வைத்தியத்தில் எடுக்கிறது நீ கேட்கலையா? எனக்கு பலாரணம் அரைஞ்ச மாதிரி இருந்துச்சு. அந்த பெரியவர் முதியவர் அவர் என் கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து அவரும் கூட சேர்ந்து ஷாலோம் அல்லைக்கு. நான் சொல்ல நல்லா கவனிச்சுக்கோங்க, நடனம் பண்ணி கத்தரை ஆராதிக்கிறது நல்லது, ஆனால் அந்த நடனத்தில் ஒரு பரிசுத்தம் இருக்கணும். வாலிப பிள்ளைங்கள்ட்ட சொல்கிறேன், நல்லா ஆடி பாடு, நல்ல பாட்டுகளெல்லாம் கேளு, ஆனால் பரிசுத்த கொலைக்கிற மாதிரி ஒன்று வந்துச்சுன்னு வச்சுக்கோவேன், அப்படி இப்படின்னு ஆடவர் சும்மா அப்படி இப்படி போட்டுருவாரு. கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஊசா உடன்படிக்க பெட்டி ஆடிச்சுன்னு லேசா தொட்டான். ஊசா ஊசா என்ன பண்ண, லேசா ரைமிங்கா சொல்றேன்ல, ஊசா லேசா சொல்லுங்க. ஊசா லூசா வந்து என்ன, லூசா ஊசாவுக்கு லூசா ஆடிச்சு உடன்படிக்கை பெட்டி கீழே விழுந்துடக்கூடாதுன்னு தொட்டான். ஏன் தொட்டவன ஆண்டவர் அடிச்சாரு, காப்பாத்தினவன. ஊசா வீட்டில் தாங்க உடன்படிக்கை பெட்டி ரொம்ப நாளாக இருந்துச்சு. ஊசா வீட்டில் அந்த உடன்படிக்கை பெட்டியை அவன் சரியாக கனப்படுத்தலை. ஓபேத்தேதோம் வீட்டில் இருக்கும்போது ஓபேத்தேதோம் அந்த உடன்படிக்கை பெட்டியை கனப்படுத்துறதுனால கர்த்தர் ஓபேத்தேதோமுடைய வீட்டை ஆசீர்வதித்தார். ஆனால் ஊசா அன்னைக்கு தொட்டதுக்காக இல்லை, முன்னாடி அவங்க வீட்டில் இருக்கும்போது அவன் வச்சுட்டே இருந்திருக்கிறான். கர்த்தர் பார்த்தார், ஆண்டவர் எப்போதும் எப்படி தெரியுங்களா, ப்ரைவேட்டாக பண்ணுறத பப்ளிக்காக கண்டிப்பார். பிரைவேட்டா இவன் ஆண்டவர் அவமதிச்சத எல்லாருக்கும் ஒரு பாடம் வரட்டும். டேய், எவனாவது உடன்படிக்க பெட்டிய அசுத்தமா ஆவியில நிரம்பாம தொட்டீங்க செத்தீங்க, அதனால அடிச்சார். கண்பந்தோடைய பிள்ளைகளே, நம்ம கர்த்தருக்கு பரிசுத்தமான ஆராதனை செய்ய வேண்டும். ஏன் சொல்றேன், நம்ம ஆராதனை ஒரு ஆயுதம் சொல்லு, சத்தமா ஆமேன்னு சொல்லு. நான் விசுவாசிக்கிறேன், நம்ம ஜெபிச்சு கடைசியில் நம்ம ஆர்ப்பரிக்க போகிறோம் பாருங்க. எக்கால ஊதும் போது ஒரு பெரிய அசைவை கத்த மயிலாடுதுறையில் கொண்டு வர போகிறார். வானத்தின் சத்துவங்கள்லாம் அசைக்கப்பட போகிறது. கத்த நமக்காக யுத்தம் பண்ண போகிறார். ஆமேன். ஆராதனை ஒரு ஆயுதங்க, எழுதிக்கோங்க, ஆராதனை ஒரு ஆயுதம். அதுதான் இன்னைக்கு உங்கள் மத்தியில் நான் பேச வந்திருக்கிறேன், ஆராதனை ஒரு ஆயுதம். எனக்கு அன்புக்குரியவர்களே, வர்ஷிப் இஸ் அ வார் சாங். இப்போ சங்கீதம் 47:1 வாசிக்கிறீங்களா? சங்கீதம் 47:1, சகல ஜனங்களே கைகொட்டி தேவனுக்கு முன்பாக கம்பீர சத்தமாய் ஆர்ப்பரியுங்கள். உன்னதமானவராகிய கர்த்தர் பயங்கரமானவரும் பூமியின் மீதெங்கும் மகத்துவமான ராஜாவுமாய் இருக்கிறார். தேவனுக்கு முன்பாக கம்பீர சத்தமாய் ஆர்ப்பரியுங்கள். எல்லாரும் கம்பீர சத்தம் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அது என்னங்க கம்பீர சத்தம், அது என்னங்க கம்பீர சத்தம், சத்தம் கேள்விப்பட்டிருக்கிறோம், உரத்த சத்தம் கேள்விப்பட்டிருக்கிறோம், அது என்ன கம்பீர சத்தம்? நம்ம பைபிளை படிக்கும்போது அதனுடைய மூல எபிரேய பாஷையிலிருந்து சில அர்த்தங்களை புரிந்து நம்ம படித்தால் இன்னும் நிறைய வெளிப்பாடுகள் கிடைக்கும். இந்த கம்பீர சத்தம் என்று சொல்லி இங்கே எழுதப்பட்டிருக்கிற இந்த வார்த்தை செப்பனியா 3:14 இஸ்ரவேலரை பார்த்து கர்த்தர் ஒரு சத்தத்தை இட சொல்லுகிறார். அது என்ன சத்தம்? சீயோன் குமாரத்தியே கம்பீரித்து பாடு. சரி, இஸ்ரவேலரே ஆர்ப்பரியுங்கள், ஆர்ப்பரியுங்கள். ரெண்டு காரியம் சொல்லப்படுகிறது, ஒன்னு கம்பீர சத்தம், மற்றொன்று ஆர்ப்பரியுங்கள், ஆர்ப்பரியுங்கள். அப்புறம் எருசலேம் குமாரத்தியே நீ முழு இருதயத்தோடும் மகிழ்ந்து களிகூறு. சரி, அப்படி செஞ்சா என்ன நடக்குமா? கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி அகற்றி உன் சத்துருக்களை விளக்கினார். கைய உயர்த்தி அல்லேலூயா சொல்றீங்களா? இந்த கம்பீர சத்தம் என்ன செய்யுமா, சத்துருக்களை விளக்கி உன் ஆக்கினைகளை அகற்றும். சொல்லுங்க ஆமே. ஆக்கினை என்பது நாம் செய்த பாவத்திற்கு நம்மேல் வருகிறது. உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து. அப்ப ஆக்கினை என்பது நம்ம மேல வர, ஏசாயா 53 அதிகாரத்தில் அவரு ஆக்கினைகளை எல்லாம்
உன் அக்கிரமங்களை எல்லாம் என்ன பண்ணாருங்க? அவர் சுமந்தார். கையை போய் தள்ளுவியா சொல்றீங்களா? ஆக்கினைகளை அகற்றும்படிக்கு நம்ம துதிக்கணும், சத்துருக்களை விலக்கும்படிக்கு நம்ம கம்பீர சத்தம் நம்ம கொடுக்கணும். ஏன்? உன் நடுவிலே கர்த்தர் இருக்கிறார். யாரா இருக்கிறார்? இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர். ஆமென். எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாத்தீங்களா, சத்தமா அல்லேலூயா சொல்றீங்களா? இந்த இடத்துக்கு சீஃப் மினிஸ்டர் வந்தாருன்னா என்ன சத்தம், என்ன கரகோஷம், என்ன சத்தம், விசிலு பறக்குது. கமல் வராருன்னா அவ்வளவுதான், அந்த சத்தம், என்ன கூட்டம் பா. இன்னைக்கு மயிலாடுதுறைக்கு ராஜாதி ராஜா வந்திருக்கிறார். என்ன பண்ணுங்க? ஆக்கினைகளை அகற்றும், சத்துருக்களை விலகி ஓட செய்யும். இன்னைக்கு நம்ம இந்த இடத்துல ஒரு கம்பீர சத்தத்தை துணிக்க பண்ண போகிறோம். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல விரும்புறீங்க? இந்த கம்பீர சத்தத்தை எங்க கொண்டுச்சாங்க, எங்க வெற்றி வந்துச்சு? யோசுவாவின் புஸ்தகம் 6 5 வசனத்துக்கு கூட வேதத்தை திருப்புங்க, சீக்கிரமா வாங்க. அவர்கள் அந்த கொம்புகளினால் நெடுந்துணி இடும் போதும், நீங்கள் எக்கால சத்தத்தை கேட்கும் போதும், ஜனங்கள் எல்லாரும் மகா ஆரவாரத்தோடு ஆர்ப்பரிக்க கடவர்கள். என்ன செய்யணுமா? ஆர்ப்பரிக்க வித் கிரேட் ஷவுட். எல்லாரும் சொல்லுங்க, ஷவுட். ஆர்ப்பரியம்னா இப்படி கிடையாதுங்க, நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. இப்போ நான் ஆர்ப்பரியங்கள்னா என்னன்னு சொல்கிறேன். இங்கே சொல்கிறாங்களே ஆரவாரத்தோடைய ஆர்ப்பரியங்கள், இதுக்கு பேர் ஷபாக். எல்லாரும் சொல்லுங்கள் ஷபாக். இப்ரைய வார்த்தையில் ஷபாக். ஷபாக்னா என்ன தெரியுமா? பாட்டு பாடுறதில்லை. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இதில் பாட்டு பாடுறது. ஷபாக்னா என்ன தெரியுமா? ஒரு கிரிக்கெட் மேட்ச் பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க, கடைசி பால், 6 தேவை, ஒரே ஒரு விக்கெட் மட்டும்தான் இருக்கிறது, பேட்ஸ்மேன், கோழி இல்லை, கோழி நம்ம சாப்பிட்றோமே அந்த கோழி இல்லை, விளையாட்டில் இருக்கிறாரே விராட் கோலி, அவர் பேட்டை மட்டையை பிடித்து கொண்டு நிற்கிறார். அங்கிருந்து வேக பந்து வகிச்சாலும் வேகமாய் வருகிறான். இந்த வந்துருச்சு இந்த ஒரே ஒரு விக்கெட், இந்தியா அவுட்டு அப்படின்னும் போது, வேகமாய் வந்தவர் போடும் போது கோழி பேட்டை வீச மட்டையில் பந்து பட்டு அது பறக்கிறது. இங்கிலாந்தில் இருக்கிறவன் அந்த ரயின் ஓரமா நின்று கொண்டு பிடிக்கிறதுக்கு ரெடியா இருக்கா, மாட்டினா மச்சான் மாட்டினா, இன்னைக்கு நாங்க தான் ஜெயிச்சோம், பிடிக்கலான்னு வந்தா அந்த ஆப்புல அந்த பாலு இந்த ஃபீல்டரை தாண்டி சிக்ஸ் லைனை தாண்டி அந்த பக்கம் விழுகுது. அப்ப ஜனங்கள்லாம் ஸ்டேடியம்ல ஒரு சத்தம் போட்டாங்க பாருங்க. தொண்டைய கிளியற மாதிரி கத்துறதுக்கு பேரு ஷபாக்குங்க. எல்லாரும் பக்கத்து பார்த்து சொல்லுங்க, ஷபாக். ஷபாக்ன்றது தனியா வராது, கூடவே இந்த கம்பீர சத்தம், அதுதான் எக்கால சத்தம். அதுக்கு பேரு ரூவா, RUWA, எழுதிக்கோங்க, ரூவா. அது எக்காலம் ஊதுகிற ஒரு முறை. எக்காலத்துல பலவிதமா ஊதலாம். என்னாகுமோ 10 நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, முதல் வசனத்திலிருந்து 10 வாசிக்கும் போது, அந்த 1 அந்த 2 வசனத்தில் நீங்க வாசித்தீங்கன்னா, சபையை கூடி வரவழைப்பதற்கு, சபை கூடி வருவதற்கு, பாளையங்களை பிரயாணப்படுத்துவதற்கு, ஜனங்களை பிரயாணப்படுத்துவதற்கு. ஃபர்ஸ்ட் வந்து சபை கூடி வருவதற்கு, சபை கூடி வருவதற்கு எக்காலத்தை ஊதுவாங்க. அந்த காலத்துல SMS கிடையாது, வாட்ஸ்அப் கிடையாது, யமஹா கிடையாது, அஹூஜா கிடையாது. ஜனங்களை எப்படி கூட்டி சேர்ப்பது? எக்காலத்தை எடுத்து ஊதுங்க பாப்போம், தின்னு ஊதுங்க. போகிறதுக்கு டைம் ஆச்சு, எல்லாரும் ஓடி வாங்க. மலை மேல நின்று உயரமான இடத்துல இருந்து எக்காலத்தை ஊதுவாங்க, அவ்வளவுதான். அவ்வளவு பேரும் பெட்டியை படிக்கலையே, எக்கால சத்தம் கேட்டுச்சா, காணனை நோக்கி பிரயாணம் பண்ண டைம் வந்துச்சு, பெட்டியை கட்டு, பெட்டியை கட்டு, பெட்டியை கட்டு. இசைக்கியேல் 33:4 சொல்கிறது, எக்கால சத்தத்தை கேட்கிறவன் அதை கேட்டும் எச்சரிக்கையாயிராமல். எக்கால சத்தம் ஒரு எச்சரிப்பின் சத்தம். இன்னைக்கு இந்த இடத்துல எக்கால சத்தத்தை ஊதுறோம். மயிலாடுதுறையில கர்த்தர் எச்சரிப்பை கொடுக்கிறார். கையை வைத்து அல்லேலூயா சொல்றீங்களா? ஜனங்களை கூட்டி சேர்க்கிறது எக்காலம்தான், எச்சரிக்கிறதும் எக்காலம்தான், பிரயாணப்பட முன்னேறி செல்லுங்கன்னு சொல்றதும் எக்காலம்தான். என்னங்க 10:2 சொல்கிறது,
அவங்க அந்த சத்தத்தை கேட்கும்போது பிரயாணப்படுத்துவதற்கு அவங்க புறப்பட்டு செல்லணும், கானானை நோக்கி கடந்து செல்ல வேண்டும். அது மட்டுமா, புது வருஷம் பிறந்துருச்சு. எப்படி தெரியும்? எக்காலத்தை ஊதுவாங்க, அதுக்கு பேர் எக்கால பண்டிகை. கையை உயர்த்தி ஒரு அல்லையா சொல்றீங்களா? ஒவ்வொரு நமக்கு ஜான்வரி ஃபர்ஸ்ட் மாதிரி அவங்களுக்கு செப்டம்பர் மாதத்தில் அந்த ஏழாம் மாதம் முதல் தேதியில லேவியர் ஆகமத்தின் புஸ்தகத்தில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா 23:24 ஏழாம் மாதம் முதல் தேதியில எக்கால சத்தத்தினாலே ஞாபக கூறியாக கொண்டாடுகிற பண்டிகை. எதுக்காக எக்கால சத்தம்? ஏன்னா உங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரும்போது எரிகோ மதில முறியடிச்சதை மறந்துடாதீங்க. இந்த வருஷமும் உங்களுக்கு நான் ஜெயத்தை கொடுப்பேன். கம்பீர சத்தம், வெற்றியின் சத்தம். It is called the voice of triumph. எல்லாரும் எழுதி கொள்ளுங்க, voice of triumph. ஜெயத்தின் சத்தம், கம்பீர சத்தம்னாவே ஜெயத்தின் சத்தம். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல விரும்புறீங்க? இன்னைக்கு கர்த்தர் உங்க வாயிலிருந்து அந்த சத்தத்தை வர வைக்க போறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல விரும்புறீங்க? ஏன்னா நம்ம ஆண்டவர் ஒரு யுத்த வீரருங்க. அவருக்கு தேவை நீங்க யுத்தத்துக்கு ரெடியா இருக்கிறீங்களா? யாத்ராமும் 15:3 வசனத்தை பாருங்க. வேதம் இப்படியாக சொல்கிறது, யாத்ராமும் 15:3, கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர், கர்த்தர் என்பது அவருடைய நாமம். சொல்லுங்க அல்லேலூயா. எபேசியர் 6:11-12 வாசித்து பார்க்கும் போது நம்முடைய யுத்தம் எப்படிப்பட்டது? மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் இல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோபாதிபதிகளோடும் வான மன்றத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. எத்தனை பேர் ஆமேன் சொல்ல விரும்புறீங்க? அப்ப அந்த போராட்டத்தில் எப்படி ஜெபிக்கிறது, எப்படி ஜெயிக்கிறது? வானத்தில் இதெல்லாம் இருக்குதே, கண்ணில் தெரியலையே, நம்ம ஒன்று செய்யணும். நம்ம துதியை ஏறெடுத்து ஆண்டவரை பார்த்து நம்ம ஆராதிக்கும் போது அவர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள். கையை தட்டி ஒரு ஆமையன் சொல்லுங்கிறேன். 2 Corinthians 10:4 சொல்கிற நம்முடைய போராயுதங்கள் மாம்சத்துக்குரியவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு படிக்கிறாங்களே, என்ன போராயுதம்? சரி, எபேசியர் 6 எழுதப்பட்டிருக்கிற அந்த சர்வாயுத வர்க்கம், ஆனா நிறைய பேருக்கு தெரியல. போர் ஆயுதம்ன்றது நம்ம வாயில் இருக்கிற துதியும் ஜபமும். கையை உயர்த்தி அல்லையா சொல்றீங்களா? பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, மரணமும் ஜீவனும் உங்க நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அதனாலதான் யாரெல்லாம் நான் செத்தேன்னு சொன்னாங்களோ செத்தாங்க. சவுல் ராஜா நான் சாகிறேன்னாரு, தற்கொலை பண்ணி செத்துட்டார். தேவனே, பாதி வயதில் என்னை எடுத்துக்கொள்ளாதேயும், நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். சங்கீதம் 118:17, நான் சாக மாட்டேன், நான் இன்னும் துதிப்பேன்னு சொல்றவனுக்கு கர்த்தர் ஜீவனை கூட்டி கொடுத்தா. எசேக்கியா ராஜா தீர்க்கதரிசி வந்து சொல்றார், நீ சாக போற, உன் வீட்டை ஒழுங்குபடுத்து. அவர் சொல்றாரு, ஆண்டவரே, மரணமும் பாதாளமும் உம்மை துதியாது, உயிரோடு இருக்கிறவனே, உயிருள்ளவனே உம்மை துதிப்பான். என உயிரோட வைங்க, நான் உன்னை துதிப்பேன். ஆண்டவர் அவனுக்கு 15 கூட்டி கொடுத்தா. காரணம், துதி ஒரு ஆயுதம், மரணத்தை ஜெயிக்கிற ஆயுதம். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல விரும்புறீங்க? இன்னைக்கு இந்த தேசத்துல வர்ற கொரோனாவை நம்ம இன்னைக்கு ஆர்ப்பரிக்கும் போது கர்த்தர் சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் சுகத்தையும் தரப்போகிறார். என்னை பார்த்து கொண்டிருக்கிறவங்க வீட்டுல யாருக்கெல்லாம் இன்னைக்கு வியாதி இருக்குதோ கர்த்தர் சுகமாக்க போறாருங்க. நான் ஆணித்தரமா விசுவாசிக்கிறேன். நிறைய பேர் எனக்கு ப்ரேயர் ரிக்வஸ்ட் அமைச்சிட்டு இருக்கிறீங்க. இந்த வாய்ஸ் ஆஃப் ட்ரயம்ப், இந்த கம்பீர சத்தம், அதுக்கு இங்கிலீஷ்ல வாய்ஸ் ஆஃப் ட்ரயம்ப், வாய்ஸ் ஆஃப் ட்ரயம், கம்பீர சத்தம். இந்த கம்பீர சத்தம் நமக்கு விடுதலை கொண்டு வரப்போகிறது. அல்லேலூயா சொல்றீங்களா? ஹல்லேலூயா. 2 Corinthians 20 அதைத்தான் நம்ம பார்க்கிறோம். 2 Corinthians 20 யோசபாத், அவனுக்கு முன்னாடி பெரிய சேனைங்க. அவர் சொல்றாரு, எங்களால இந்த மகா பெரிய சேனையை எதிர்க்க முடியாது. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்வது லேசான காரியம். பக்கத்துல பார்த்து லேசான காரியம். அப்படியானா இந்த யுத்தத்துல நாம் பலமுள்ளவனா பலவீனமானவன் முக்கியம் இல்ல, மேல ஒருத்தர் இருக்கிறாரு பாருங்க, அவர் தான் எனக்காக யுத்தம் பண்ண போகிறார். அப்ப ஆண்டவர் சொன்னாரு, இந்த யுத்தத்தை செய்கிறவர்கள் நீங்கள் அல்ல. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இந்த யுத்தம் உங்களுடையதல்ல. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இனிமேல் நீங்க யுத்தம் பண்ணாதீங்க,
கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் சொல்லுங்க அல்லேலூயா ரெண்டு நாளாகமும் 20:17 சொல்லுது இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல தமிழ்நாடு எலெக்ஷன்ல இந்த யுத்தத்தை பண்ண போகிறது நம்ம அல்ல நம்ம மைனாரிட்டி ஆனா நம்ம கூட இருக்கிறவரால நம்ம மெஜாரிட்டி கத்தர் வந்தாருன்னா மெஜாரிட்டியா மாறிடுங்க கத்தர் நினைச்சாருன்னா அவ்வளவுதான் ஒரே நிமிஷத்துல ராஜாக்களை தள்ளி என்னை யாரும் அசைக்க முடியாதுன்னு ஏறோது சொன்னார் போது ஒரு தேவ தூதன் வந்து சுண்டு விரல்ல திடுக்குன்னு தட்டி விட்டான் அந்த அக்கா விழுந்து புழு புழுத்து செத்து போயிட்டான் மினுக்கு வஸ்திரம் தடித்துட்டு அவர் பேசுறத பார்த்தா எப்படி இருந்தோம் தேவ சத்தம் நாங்களா எல்லாரும் இந்த அரசியல்வாதிகளுக்கு கோயில் கட்டுறாங்க பாருங்க சாமியோய் கோயில் கட்டுறவன கூட கத்தர் விட்டுருவாரு எவனுக்காக கோயில் கட்டப்படுதோ அவனை ஆண்டவர் தட்டி விட்டு வேடிக்கை பார்ப்பாரு பாருங்க மோசமான எண்டு வந்துடும் உன் தேவனாகிய கத்தர் ஒருவரையே தொழுது கொண்டு அவரை மட்டுமே நீ ஆராதிப்பாயாக கையை உயர்த்துவர் அல்லேலூயா சொல்றீங்களா அப்போஸ்தலர் 12:23 அவன் புழுபுழுத்து செத்தான் கன்மார்ந்தோடைய பிள்ளைகளே கத்தருக்கு விரோதமா எழும்புனா இப்படிதான் ஒரு நாள் நியாய தீர்ப்பு வரும் பயங்கரமா இருக்கும் அவன் புழுபுழுத்து செத்த உடனே வேத வசனம் வளர்ந்தது பெருகிட்டு நான் விசுவாசிக்கிறேன் இந்த வருஷத்துல தேவ வசனம் வளர்ந்து பெருக போகிறது கர்த்தருடைய நியாய தீர்ப்பு இறங்கி வரப்போகிறது மயிலாடுதுறையே நான் தைரியமா இங்க இருந்து சொல்றேன் கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ண போகிறாரு இன்னைக்கு நம்ம ஆர்ப்பரிக்கும் போது கர்த்தருடைய ஜனத்தின் சத்தத்தை கேட்டு எக்கால சத்தம் நியாய தீர்ப்பை கொண்டு வரும் பிள்ளைகளே அந்தாக தெரிந்து கொள்ளுங்க இந்த கம்பீர சத்தம் 2 20 நம்ம தொடர்ந்து வாசிக்கும் போது கவனிங்க எல்லாரும் உங்க கூப்பிட விழுந்து ஜெபிச்சுட்டு இருக்கிறாங்க எல்லாரும் உங்க கூப்பிட விழுந்து ஜெபிச்சுட்டு இருக்கிறாங்களா அப்ப திடீர்னு சொல்லி இந்த கோகாத்தியரின் புத்திரர்களும் கோராகின் புத்திரர்களும் இருந்த லேவியர் எழுந்திருந்து எல்லாரும் முகம் கூப்பிட ஆண்டவரேங்களை காப்பாத்துக்கப்ப அழுது நிற்கிறாங்க இவங்க மட்டும் எழும்பி நின்று என்ன பண்றாங்களா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகா சத்தத்தோடு கம்பீரமாய் துதித்தார்கள் என்னங்க மகா சத்தத்தோடு போட்டாச்சு அப்புறமா கம்பீரனா என்னங்க அர்த்தம் மகா சத்தத்தோடு சொன்னா இயேசுவே காப்பாத்துங்க இது வந்து என்ன சத்தம்னா மகா சத்தம் அபலையின் சத்தம் காப்பாத்துங்கன்றது முடியாம இருக்கிற இயலாமையின் சத்தம் ஆனா இங்க கத்தனவங்க எப்படி தெரியுமா கத்துனாங்களா எப்படி தெரியுமா சத்தம் போட்டாங்களா கர்த்தாவே நீ பெரியவர் அற்புதம் செய்கிறவர் அவர்கள் மகா சத்தத்தோடு கத்தரை மகா சத்தத்தோடு எப்படி துதித்தார்கள் கம்பீரமாய் துதித்தார்கள் எல்லாரும் சொல்லுங்க கம்பீரமாய் துதித்தார்கள் அப்ப என்னாச்சுங்க அவர்கள் அதிகாலமே இதை பார்த்த உடனே யோசபாத்துக்கு ஒரு ஐடியா வருது வாவ் இவங்க பிரச்சனையை பார்க்காம கத்தரை துதிக்கிறாங்களே நம்மளும் ஒரு செய்வோம் பிரச்சனையை போய் நம்ம கத்தி கபடா எடுத்துட்டு போய் ஈட்டி எடுத்துட்டு போய் நம்மளால முடியாது நமக்கு என்ன வருதோ அதை மட்டும் செய்வோம் ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட்ல துதிக்கிறவங்களை நிறுத்துவோம் கோகாத்தியரே கோராகியரே வாங்கப்பா ஜெபம் பண்ணும்போது நல்லா துதிச்சிங்கல்ல முன்னாடி போயிருங்க அவங்களுக்கு எப்படி இருக்கும் வந்துச்சே வம்பு தெரியாதனமா பிரேயர்ல பாடினது தப்பா ஜெபத்துல பாடினது வேற இப்ப யுத்தத்துல அங்க அவன் வாடா 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 அப்படின்றான் நாக்க வெளியே தொங்க போட்டுக்கிட்டு அப்படின்றான் இங்க முன்னாடி துதிக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் கையில ஒண்ணுமே இல்ல கையில கத்தி கூட ஒண்ணுமே இல்ல உங்களை அங்க நிக்க வச்சா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு யோசிக்கிறேன் As I am suffering from fever, எனக்கு கொஞ்சம் மேலுக்கு கொஞ்சம் முடியாமல் இருக்குது நான் போய்விட்டு வந்து விடுகிறேன் என்னை கொஞ்சம் நீங்கள் தயவு கூர்ந்து மன்னிக்க வேண்டும் ஆசிரியர் அவர்களே எனக்கு அர்ஜென்ட்டாக வருது நான் இந்த வர்றேன் எனக்கு வயிற்றால போகிற மாதிரி இருக்குது நான் வர்றேன்
கோகாத்தியரும் கோராகியின் புத்தியரரும் பாட எதற்கு பாடுறதுக்கு கத்தர பாட கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க கம்பீர சத்தமா யார பாட நான் உங்களுக்கு ரகசியம் சொல்றேன் உங்க பிரச்சனையை ஆண்டவர்ட்ட பாட்டா பாடாதீங்க நிறைய புது பாட்டு வருது என்ன தெரியுமா வருது நான் நடந்தேன் நான் உழுந்தேன் என் மேலே இவ்வளோ பிரச்சனை இருந்துச்சு ஆண்டவர் என்னை கை தூக்குனாரு நான் நடந்து போனவன் நான் உடஞ்சி போனவன் ஏன் நெகட்டிவாகவே பாடிக்கிட்டு இருக்கிற ஆண்டவரை பற்றி சொல்லணும் அவர் நல்லவர் அவர் வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு இது இங்கே பாருங்களேன் இப்போ இங்கே முன்னாடி நின்றுட்டு இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் கையை தட்டு போகிறீங்க ரெடியாக இருக்கிறீங்களா இப்போ அடுத்தது நம்ம எல்லாரும் கம்பீர சத்தமாக குணங்க போகிறோம் இவங்க எல்லாரும் முன்னாடி இருக்கிற சத்துருக்களை பார்த்தா என்னென்னு பாடியிருப்பாங்களா என்னை கைவிடாதீரும் அப்படின்னு பாடியிருப்பாங்க சத்ருவை பார்த்துருந்தா ஆனால் இவங்க சத்ருவை பார்க்கல அவங்க மூஞ்ச பார்க்கல ஏன்னா அவன் அப்படி இவங்க என்ன பண்ணுறாங்க இதை பார்க்காம அவரை பார்க்குறாங்க அங்கே பார்த்தா ஆண்டவர் யுத்தத்தில் வல்லவர் சேனையின் கர்த்த ராஜாதி ராஜா வருகின்றார் சொல்லுங்க ஆமே பாட்டு கேட்டிருக்கீங்களா கேட்டது இல்லையா நானும் கேட்டதில்ல ஏன்னா இப்பதான் புதுசா பாடுறேன் அல்லேலூயா யுத்தத்தில் வல்லவர் சேனையின் கர்த்த ராஜாதி ராஜா வருகின்றார் இப்போ நம்ம எல்லாரும் எழுந்து நின்று மயிலாடுதுறைக்கு மேலே இருக்கிற எல்லா அசுத்தாவிகளையும் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் ஆண் அதை பார்க்காம அதுக்கு மேலே இருக்கிற கத்தரை பார்க்க போகிறோம் எழுந்திரிங்க டக்கா 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 எல்லாரும் எழுந்து நின்று பார்ப்போம் அவர்கள் பாடி எல்லாரும் இந்த ரெண்டு நாளாகவும் 20-22 பாருங்க அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது எல்லாரும் சொல்லுங்க அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்த பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மயிலாடுதுறைக்கு மேல இருக்கிற அந்தகார வல்லமைகளை விழ வைக்க போகிறார் சத்துரு மின்னலை போல விழுகிறதை என் கண்கள் காண போகிறது எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க நல்லா கையை உயர்த்தி வன்னிய பாஷையில ஜெபம் பண்ண போறீங்க எரிகோ மதில பார்க்காத அந்த மதிலுக்கு மேல நிக்கிற கத்தரை பாரு உன் பிரச்சனைய பார்க்காத உன் கூட இருக்கிற கத்தரை பாரு எங்க உன் கம்பீர சத்தம் எங்க உன் கம்பீர சத்தம் தொண்டை கிளியற மாதிரி நீ சத்தமா ஜெபிக்கிறது தான் சத்தமா துதிக்கிறது தான் கம்பீர சத்தம் தொண்டை கிழிஞ்சாலும் பரவாயில்ல சத்தத்தை உயர்த்தி கம்பீர சத்தமா புறப்படுற அந்த சத்தம் தான் அந்த சத்தம் தான் தலைகளை உடைக்க போகிறது அந்த சத்தம் தான் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்த போகிறது அந்த சத்தம் தான் வறுமையை நீக்கி செழிப்பை கொண்டு வர போகிறது கம்பீர சத்தம் Rika baba baba rada ramo rika baba baba rada ramo Shata barra gana marada riya khara da ramo rada ramo Dibi akha baba baba rada namo shika bala da ramo Dibi akha baba baba rada ramo Dibi ஆண்டவரை பாருங்க உங்க பிரச்சனையை பார்க்காதீங்க Don't focus on your problem
கிதியோனும் அவனோட இந்த 300 பேரும் எக்களங்களை ஊதும் போது மீதியானியர்கள் ஒருவர் பட்டயத்தை திருப்பினார். இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், உன் வீட்டுக்கு ஒரு விடுதலை வருகிறது. உன் குடும்பத்துக்கு விரோதமாய் செய்த மந்திரங்கள் எல்லாம் உடைக்கிறார். மந்திரவாதிகள் பைத்தியம் பிடிச்சு ஓடுறாங்க. அக்கினி வருகிறது. உன் வீட்டுக்குள்ள ஒரு அக்கினி, உன் வீட்டு நிலைக்காலில மாந்திரிகள் செய்து போயிட்டு வைத்த எல்லா கிரியைகளும் எரிகிறது. உன் வீட்டு வாசல்ல நீ திரும்பி போகும்போது பாப்ப, உன் வீட்டு வாசல்ல ஒரு சின்ன ஒரு ஜந்து செத்து கிடக்கும். கர்த்தருடைய பட்டயம் உனக்காக எழுப்பி விட்டது. ஃபயர், ஒரு அக்கினி, ஒரு அக்கினி. பெற்றுக்கொள். உனக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வந்தவர்கள் ஏழு வழியாய் ஓடி போவார்கள். யாரோ ஒருத்தவங்க என்ன பார்த்துக்கிட்டு இருக்கீங்க டிவியில, கர்த்தருடைய ஆவியினவர் சொல்ல, நான் இப்ப உன்னை சுகமாக்க போறேன், இப்ப உனக்கு விடுதலை தர்றேன், இப்ப அந்த மந்திர கிரியைகள் அழிக்கப்படுகிறது. ஏனென்று சொன்னால் கர்த்தர் சொல்ல கம்பீர சத்தமாய், உன் வீட்டுல நீ துதிக்கிறதுனால நான் இப்பொழுது உனக்கு வெற்றியை தருகிறேன், வெற்றியை தருகிறேன். உன்னோட போராடினவர்களை நீ தேடியும் காணாது இருப்பாய். உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மண் மேடுகளை மிதிப்பார். ஏழு எக்காலங்களை யோசுவா ஏழு ஆசாரியர்களை ஊத சொன்னார். அவங்க எக்காலங்களை ஊதின போது ஏழாவது எக்காலம் துணிக்கும் போது ஜனங்கள் கம்பீர சத்தமாய் துதித்தார்கள். எரிகோ மதில் விழுந்தது, இப்ப விழ போகிறது. எத்தனை பேருக்கு விழணும்? உங்க வாழ்க்கையில விடுதலை வேணுமா? கடல்ல இருந்து வெளியே வரணுமா? உங்க வீட்டுக்கு விரோதமா இருக்கிற எல்லா தீய சக்திகள் ஒழியணுமா? உங்க வீட்டுல மனம் திரும்புதல் வரணுமா? குடிக்கு அடிமையாக்க உங்க பிள்ளைகள் ரட்சிக்கப்படணுமா? தடைகளை உடைக்கிறவர் இன்னைக்கு உங்க முன்னாடி போறாரு, உங்க ராஜா முன்னாடி போறாரு. நீங்க கம்பீர சத்தமா துதிக்க போறீங்க, கர்த்தர் எல்லாத்தையும் மாத்த போறார். கையை உயர்த்தி பிடிச்சுக்கொள்ளுங்க. நிறைய பேருக்கு வாலிபர்களுக்கு கத்தர் இன்னைக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார். பராக்கிரமசாலியேன்னு கூப்பிடுறார். உன்னை கூட நான் செய்ய போற காரியம் பயங்கரமா இருக்கும்னு சொல்றார். முதலாம் எக்காலம் எதுக்கு தெரியுமா அடையாளமா இருக்குது? ஆண்டவர் சொல்றாரு, என் அன்பு பிள்ளைய நிறைய பேர் உதவி செய்வாங்க. எங்க மாமா, எங்க அக்கா, எங்க அப்பா, நான் வேலை செய்யற இடம், என் உறவுக்காரங்க, எனக்கு நிறைய காசு இருந்தா சீக்கிரமா கல்யாணம் ஆயிருக்கும்ல, எனக்கு ஒரு நல்லது நடக்குமா? என் எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்கிறது, என் படிப்பு கேள்விக்குறியா இருக்கிறது, கடல்ல எவ்வளவு நாள் தான் நான் வாழ்றது? சில நேரம் தற்கொலையின் எண்ணம் வருதுல்ல, பேசாம செத்துட்டா நல்லா இருக்கும். இன்னைக்கு ஆண்டவர் மயிலாடுதுறையிலிருந்து உங்களோட பேசுகிறார், நீ சாக வேண்டாம், உன்னை வாழ வைப்பதற்காக நான் இறங்கி வந்திருக்கிறேன். முதலாம் எக்காலம் எதை குறிக்கிறது தெரியுமா? உனக்கு 1000 பேர் தேவையில்லை, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர் உனக்காக இப்ப யுத்தமண்ட இறங்கி வருகிறார். முதலாம் எக்காலம் கடந்த வருஷம் வெட்கப்பட்டு தலை குனிஞ்சு நின்னீங்கல்ல, கர்த்தர் சொல்றார் ஏசாயா 61:7 உன் வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனையாய் பலன் வருகிறது. இரட்டிப்பான நன்மையை தருகிறேன், இன்றைக்கே தருகிறேன். இரண்டாவது காலம் மரித்தேன் ஆனாலும் சதா காலம் உயிரோடு இருக்கிறவன் சொல்றவர் சொல்றார், உன்னுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் மறித்து போனதோ அதெல்லாம் எழுப்பும்படி எழுப்புதல் எக்காலமாக மூன்றாவது எக்காலம் நாலாவது எக்காலம்
லாசரு மரித்து கல்லை புரட்டி போட்டாச்சு. ஆண்டவர் சொன்னாரு கல்லை புரட்டுங்க நாருமே. ஆண்டவர் சொன்னாரு நானே உயிர்த்தெழுதலாக இருக்கிறேன், ஜீவனாய் இருக்கிறேன், ஜீவனை கொண்டு வருகிற நான்கு திசையிலிருந்து காற்று வந்து உலர்ந்த எலும்புகளை உயிரோடு எழும்ப பண்ணின உயிர்த்தெழுதலின் எக்காலம் நாலாவது எக்காலம். ஜெபிக்க முடியல, அதிகாலையில எழும்ப முடியல, உபவாசம் இருக்க முடியல, முன்னாடி இருந்தது மாதிரி என்னால எழும்ப முடியல, பிசாசு துரத்த முடியல, ஃபாஸ்டிங் இருக்க முடியல, ஏதோ ஒரு தடை. கதை சொல்றாரு இந்த நாளில் அந்த தடையெல்லாம் நான் உடைக்க போறேன், நீ இழந்து போன கிருபைய திருப்பி தர போறேன். அஞ்சாவது எக்காலம் கிருபையே காலம். மறுபடி பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். ஆறாவது எக்காலம் ஆண்டவராகிய இயேசு கல்யாண வீட்டில் இருக்கிறார். ஆறு கற்சாடிகள் வெறுமையாக இருக்கிறது. ஆண்டவர் சொன்னால் தண்ணீரால் நிரப்புங்க, நிரப்பு நாங்கள் மொண்டு குடிச்சா முந்தின ரசத்தை பார்க்கல, பிந்தின ரசம் அதிக நன்மையாக இருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு வெறுமையான வாழ்க்கைய நான் மாறாவ மதுரமா மாத்த போறேன். பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். உன் வெறுமையை நிரம்பி வழியப்பட போ. ஆறாவது ஏழாவது எக்காலம் இதுதான் கர்த்தர் உங்களுக்காக கொடுத்திருக்கிற அற்புதத்தின் எக்காலம். இப்பொழுது எல்லா தடைகளும் இடிந்து விழப்போகிறது, எரிகோ மதில்கள் இடிந்து விழப்போகிறது, பட்டணத்தை பிடிக்க போகிறோம், கர்த்தருடைய ராஜ்யம் இறங்கி வருகிறது. வெளிப்படுத்தல் 11:15 சொல்லுகிறது, ஏழாம் தூதன் எக்காலத்தை ஊதின போது உலகத்தின் ராஜ்யங்கள் கர்த்தருடைய ராஜ்யங்களாய் மாறிவிட்டது என்று சத்தம் வந்துச்சான். மயிலாடுதுறை கர்த்தருடைய ராஜ்யமாய் மாறிவிட்டது. தடை உடைகிறது ஏழாவே காலம். கையை தட்டி வாயை திறந்து அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்களும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் ஜப விண்ணப்பங்களையும் மற்றும் உங்கள் காணிக்கைகளையும் அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி ரூமா ஊழியங்கள், எண் 82 ஜவஹர்லால் நேரு சாலை, சிம்ஸ் மருத்துவமனை எதிரில், வடபழனி, சென்னை 26. உங்கள் காணிக்கைகளை ஆன்லைன் மூலமாக எளிதாக செலுத்தலாம். எங்கள் இணையதள முகவரி www.ruhaministries.org.